வணக்கம் மக்களே. இப்ப பாத்தீங்கன்னா எங்க போறோம் பாத்தீங்கன்னா கேரளா போயிட்டு இருக்கோம். எல்லா பசங்களும் மொத்தமா ஒரு 8 பைக் போகுது, 8 பேருமே சோலோ ரைட் போறோம். அது இல்லாம நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து நாங்க வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர். ஆமா, அங்க இருக்கோம். பிரிட்ஜ் இறங்க உடனே கீழே நிக்கிறோம். இப்ப வந்து பெட்ரோல் பங்க் பாரத்துக்கு போயிட்டு அங்க இருந்து பசங்க மொத்தமா வண்டியை கட்டி பிளாக் எடுக்கிறோம். இவனுங்க வேற பேய் மாதிரி போறானுங்களா டாடி. கமான் கமான். அப்புறம் கேரளா எல்லாருக்கும் தெரியும், வயநாடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு கேரளால. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளானை வந்து 25, 26, 27 அந்த டேட்ல தான் வந்து இந்த ஐடியா. அதுக்கப்புறம் அங்கே மழை அதிகமாக ட்ரிப்பை தள்ளி போட்டு 5ஆம் தேதி மாத்தணும். அதுக்குள்ள கொஞ்சம் பேரழிவு வந்து வயநாட்டில் நடந்துச்சு. நிறைய பேர் அதாவது இறந்துட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம். இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த படிக்கட்டை வந்து கேரளா எடுத்து வைக்கணும். ஏன்னா வந்து இந்த இழப்பு அவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான். குடிச்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிருவாங்க. ஏகப்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 உயிர் வந்து இந்த பூமியில் இப்போ இல்லைன்னும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வயநாடு மக்களுக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். முன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேரளா போகிறது பார்த்தீங்கன்னா வயநாடு பக்கம் போக மாட்டோம். ஏன்னா வந்து அங்கே வந்து நம்மளால அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பாகவும் நம்ம ரைட் பண்ண போயிருக்கோம். நிறைய ரைடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பேர் வந்திருக்காங்க இந்த வாட்டி. நாங்கள் போன வாட்டி 4 பேர் போயிருந்தோம், இந்த வாட்டி 8 பேர். அப்படியே டபுள் மடங்கு ஆயிருக்கு. ஓகேவா? அதனால என்னன்னா ரைட் சேஃபாக ரைட் பண்ணணும். அதனால பசங்க எல்லாருமே கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி சேஃபாக கூப்பிட்டு போயிருக்காங்க. நீங்கள் அடுத்த வாட்டி ரைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. நான் வேணால் அடுத்த ரைடு உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நான் டேரெக்டாக சொல்கிறேன். நீங்களும் வரதா இருந்தால் வரலாம். 300 கிலோமீட்டர் வந்து இப்போ நாங்கள் இந்த இடத்துல கவர் பண்ணிடுவோம். சேலம் போயிட்டு சேலத்துலேருந்து டைரெக்டாக நாங்கள் கொடுக்குமலை அப்படின்ற லொக்கேஷன் தான் டார்கெட். டைரெக்டாக கொடுக்குமலை போகலான்னு அப்படி சொல்லியிருக்காங்க. மூணாறு போயிட்டு போகிறாங்களா இல்லை டைரெக்டாக கொடுக்குமலை போயிட்டு மூணாறு போவாங்களான்னு தெரியல. எப்படின்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா இந்த பெட்ரோல் பங்கில் கொண்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது சேலத்தை நோக்கி பயணம் ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ளாக் என் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்போ நம்ம எல்லாமே நம்ம வண்டி தான். நம்ம கூட வந்த ரைடர்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாரும். ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஓகேவா? மக்களே, நைட்லாம் வண்டியை எடுத்து வந்து பெட்ரோல் பங்க்ல போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியை லைனா போட்டு ஏதோ பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கொடுக்குமலை வந்து அது பார்டரில் இருக்கிறனால வந்து என்னன்னா கேரளாக்குள்ளே போய் தான் நம்ம கொடுக்குமலை போகிற மாதிரி இருக்கும். அதனால் கேரளா வழியாக போய் கொடுக்குமலையை ரீச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணார் போகிறோம். வயநாடு போகலான்னு பார்த்தோம். ஸோ அப்போஸ் வயநாடில் ரொம்ப பாதிப்பு அதிகமாகிடுச்சு. ஆனால் வயநாடு வந்து நம்மளால் போக முடியாது இந்த வாட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய உயிரிழப்புகள், அதனால் வயநாடு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா இப்போ டைரெக்டாக வந்து திருச்சி போகிறோம். மொத்தம் 8 பேர் வந்துட்ருக்கோம். மொத்தமாக ஒரு 8 நம்பர்ஸ். மக்களே, இங்கே தான் டீ குடித்தோம். இப்போ கிளம்பிட்டோம் கருப்பட்டியில். இப்போ தான் காப்பிலாம் குடித்து, காப்பி டீலாம் குடித்தாங்க பசங்க. இப்போ இங்கேருந்து திருச்சி ஸ்ட்ரைட்டாக திருச்சி, வெல்கம் டு திருச்சி அப்படின்னு போட்டுருக்கா. திருச்சி நேராக போகணுன்னு போட்டிருக்கு. நேராக திருச்சிக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற ரூட்டில் இருக்கோம். பஸ் வந்து தேனி. இந்த ரூட்டு போனால் தேனி, கொடைக்கானல், கொடுக்குமலை அந்த மாதிரி எல்லா ரூட்டு பக்கம் எல்லா பக்கமும் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வண்டி ஓட்ட போனால், இதுக்கு வரைக்கும் R15 V3 ஓட்டியிருந்தோம். இப்போ வந்து இந்த GT ஓட்ட போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா வண்டி வண்டி புதுசு. ஓட்டி பார்க்கலாம் அப்படி எப்படி இருக்குன்ட்டு. GT. ஆமாம், அவர் நம்ம கூட அந்த கோர் ரைடர் வண்டி. இது ஒரு 5 கிலோமீட்டர் ரைட் ஓட்டி பார்ப்போம்.
எமகா எம்டி எம்டி எமகா அது ஒரு எமகா அது ஒரு எமகா இது எமகா ஃபேமிலி அப்படி தான் சொல்லணும். மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு, எல்லாம் ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக சாப்பிட்டாங்க, இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வண்டி ஓட்ட போகிறது பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஜிடி ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து ராயல் என்ஃபீல்டு ஜிடி வந்து 340cc வண்டி இது. சரி 340 தான் சிசி தெரியல, கரெக்டாக அடித்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட்லாம் வருது, நம்ம பசங்கள்லாம் ஏட்டானுங்க வண்டியில். நம்ம தான் லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் ஓட்டிட்டு கொடுத்துருவோம், ஏன்னா நம்ம வண்டி இந்த வண்டி நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. அப்பா செம்ம ஹாட்டுன்றது சொல்ல செம்ம ஹீட்டு, நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. மைலேஜ் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வண்டி லுக்கு வேஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் போகிறதுக்கு சப்போர்ட்டான வண்டி இது. மக்களே தேனி மலை எப்படி இருக்கு, அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு? ஆக்சுவலாக இது கொடைக்கானல் அப்படியே ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக வரும், தேனி மலை ஃபுல்லாக வேற லெவலுங்க, செம்ம கிளைமேட்டுங்க பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்கா வியூவு. அப்படியே சுற்றி தண்ணந்தோப்பு, நடுவில் ஒரு ரோடு, இதுக்கு மேலே என்ன வீடு. மனசில் இருக்க பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணும்போது அதெல்லாம் காணாமல் போயிடுது. சீரியஸாக அதெல்லாம் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. எவ்வளோதான் ப்ராப்ளம் இருக்கோ இங்கே ஜஸ்ட் ரைட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இந்த வண்டிலாம் ஓட்டும் போது வேற லெவலில் ஆகிப்பா இருக்கு. எனக்கு பிடிச்ச வண்டி ராயல் என்ஃபீல்டு கம்பெனின்ற பிராண்டு. அது எப்படி சொல்றதுன்னு பிடிக்கும், அது ஒரு ராயல் என்ஃபீல்டுனாலே அது ஒரு பவர் தான். சீரியஸாக சொல்லணும், நான் எமகா யூஸ் பண்ணாலும் ஆனால் அந்த எனக்கே வந்து ராயல் என்ஃபீல்டும் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தாலும் பரவாயில்லா, அது மெயின்டைன் பண்றதே ஒரு யானையை வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி, அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ரென்த் நம்ம கிட்ட இல்லை. அப்ப என்ன பண்றது, அதெல்லாம் விரும்ப அசிங்க மட்டும் தான் முடியும், அசித்து கொண்டு மட்டும் இருக்கிறேன் அப்படிதான் சொல்லணும். எங்க போனானுங்க, கணா போனானுங்க, அழகாக்கணும். ஓகே, இந்த பிளாக் வந்து இப்போ முடியல, இந்த மூணாறு கேரளா வயநாடு வயநாடு சாரி வயநாடு வயநாடுன்னு வருது. என்ன பண்ணுறது, நம்ம போனோம் வயநாடு போகிற ஐடியாவில் இருந்தோம். கொடுக்குமலை அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம், அங்கே தான் ரூம்லாம் புக் பண்ணியிருக்காங்க பசங்க. அங்கே போய் டென் ஸ்டே தான், அதுக்கப்புறம் வந்து நைட்லாம் ஒரே டான்ஸு தான். எப்படிலாம் இருக்க போதோ கோபால், ஆனால் நல்லாயிருக்கும் கோபால், நல்லாயிருக்கும். வண்டி வேற லெவலில் போகிறா, வச்சு அரட்ட முடியுது. சரி, இதுக்கு மேல நல்ல வியூ வந்துச்சுன்னா, அந்த வியூ தெரியுதாங்க பயங்கரமா இருக்கா. இப்போதான் கீழே ஹீல்ஸ் ஏற போறோம், இப்ப அடிவாரத்துல இருக்கோம். இப்ப அடிவாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறது, கண்ணுக்கு குளிர்ச்சியா, அப்படியே மேகமூட்டங்களோட நல்லா இருக்கு. இந்த அழகு ரசிச்சே வேணும், வண்டி ஸ்பீடாக கூட ஓட்ட தர மாட்டேன், இந்த பொறுமையாக போயிட்டுருக்கு. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குமலை மலைக்கு கீழே இருக்கோம். இப்போதான் மலை ஏற போகிறோம், கேரளா குறியாக தான் ரூட்டு. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், அங்கே கேரளா பார்டர் வரும், அங்கே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அடுத்தது கொடுக்குமலை ஏற போகிறோம். கொடுக்குமலை ஏறுறது மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஓகேவா? இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுதா கொடுக்குமலை எப்படி இருக்குன்றது. சரி, கேரளாவோட ஃபுல் மலை அப்படியே தெரியுதா, பயங்கரமான ஒரு வியூ பார்த்தீங்களா, பயங்கரமான வியூவாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா இல்லை வேறு லெவலில் அப்படியே சமமாக இருக்குது. ஆனால் மழை பயங்கரமாக பெய்யுதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ மழை இருக்குது, எப்படி சொல்கிறேன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக மேகம்தான், பனிமூட்டம் மேகம், ஒரே பனிமூட்டமாக இருக்குப்பா. சரி ஓகே, கேரளா உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஏற ஆரம்பிப்போம். வாங்க நல்லாயிருக்கும், பார்த்துட்டே வாங்க. நம்ம பசங்க வேறு ஒன்றும் வரல, யாரும் அவங்களுக்கு அப்படியே வெயிட் பண்ணலாம். ஏதோ கீழே டிவி டீ கடை இருக்குமா, அங்கே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க தெரியல, ஒரு ரசிச்சுட்டு போகிறாங்களோ, நம்மளும் கொஞ்சம் மெயின் பண்ணணும், கேப்பை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இது நல்லா இருக்குல்ல, அப்படியே பார்த்துட்டே போகலாம், நல்லாயிருக்கு. கொஞ்சந்தான் மலை ஏறி இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தோடு ஹைட்டாக வந்துட்டோம். கீழே தான் தென்னை மரத்தை குட்டி குட்டியாக தெரியுது,
ஒரே ரோடு தான், அப்படி இப்படி தேடிங்க அப்படி ஏறினது தான். வெல்கம் டு கொடுக்குமலை ஃபாரஸ்டுக்குள்ள போகிறோம். ஹில்ஸு வந்துட்டாங்க, நம்ம பசங்களும் வந்துட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதான், வார்ம் அப் தான் இனிமேட்டு. எல்லா இனிமேட்டு மலை ஹில்ஸ் ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பானுங்க. இன்னொரு டீம், இன்னொரு பைக்கு, இன்னொரு பைக்கு, இன்னொரு பைக்கு, இன்னும் ரெண்டு பைக் ஆனமே. இதுதாங்க, இதுக்குதான் நைட்டு ஃபுல்லா 490 கிலோமீட்டர் ஓட்டி வந்திருக்கோம் நைட் ஃபுல்லா. இந்த ஹில்ஸ் இந்த அழகை ரசிக்கிறதுக்கு தான். எவ்வளவு அழகான மலைகள் தெரியுமா, இந்த மலைகள்ல அதிக ஆபத்தும் இருக்கு, அதிக நல்லதும் இருக்கு, அதிக கெட்டதும் இருக்கு, நம்மளுக்கு சந்தோஷமும் இருக்கு. நம்ம நம்மள மாதிரி ரைடு இருக்குல்ல, இந்த மலை மலை ஏறுறதுல ஒரு சுகம் இருக்கு தெரியுமா. அப்படி இருந்தாங்க பாருங்க, நம்ம பசங்க என்ஜாய் பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் நான் கவனிக்கல, இந்த வாட்டில் இனிமேல் வரதான் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணுவேன். அதான் நல்லா இருக்கும் ஓட்டுறது. ஆனால் இருந்தாலும் நம்ம பசங்க எனக்கு கொஞ்சம் கேப் விட்டு தான் ஓட்டணும், ஏன்னா பசங்க ரொம்ப ஆர்வமாக அடிக்கிறானுங்க பெண்டு. டேங்க் ஃபுல்லாக இருக்கு பெட்ரோல். ஸ்பீடை கம்மி பண்ணிடணும், ஸ்க்ளட்ச் பிடிக்கணும், அழகாக கியர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த வாட்டி நேற்று தேர்ட் கியர் செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணோம். போன வாட்டி கீரை விட்டேன், இந்த வாட்டி கீரை விட்டேன், ஃபோர்த் கியர் இருக்கா நியூட்ரல் பண்ணு, ரெண்டு கீரை அடிக்கணும், ஒன்று ரெண்டு இறக்கி இல்லைன்னா நமக்கு அந்த பவர் கிடைக்கும். நம்ம டப்புன்னு வந்து கட்டி அவாய்ட் பண்ணி ரொம்ப தூரம் வலிச்சுட்டு போகிறத அவாய்ட் பண்ணிடலாம். அதுதான் என்னை வாழ வைத்த தீபங்களே. எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, வியூவை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இந்த வியூவை இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அடி சின்ன வியூவை பார்த்து கொஞ்சம் அழகா ரசிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்போ என்னன்னா அப்படியே திருப்பி மலையை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் வந்துடும். கேரளா பார்டர்ல ஃபுல்லா செக்கிங் பண்ணிட்டு நம்ம பேப்பர் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கிட்ட என்ன லக்கேஜு, அந்த கூலிப்பு, அன்ஸு, அந்த பூட்டா, அந்த மாதிரி பாக்கு ஐட்டம்ஸு, ட்ரிங்க்ஸு, எதனா சரக்கு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா கொஞ்சம் ஃபைன் போட்டுருவாங்க. அதனால எப்பவுமே இந்த கேரளா மூணாறு ரூட்டில் வரும்போது மட்டும் கேரளா பார்டர் எதுலேயுமே வந்து இந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைன் போட்டானா 3000 ரூபாய், அது இதுக்கேற்ற மாதிரி ஃபைன் போடுவோம். நம்ம கையில் வச்சுருக்க அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் போட்டுருவாங்க, அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது ஒரு கட்டிங். ஆனால் இருந்தாலும் வாழ்பாறை அந்த இதுலாம் வந்துலாம் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த பெண்டிங்லாம் இந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக அதில் இல்லை. ஃபஸ்ட் டைம் மூணார் போகிறேன். ஆமாம், இது வரைக்கும் மூணார் போனதில்லை. கேரளா ஆல்ரெடி போயிட்டேன். கேரளா எங்கே போனால் வாழ்பாறை போகும்போது அதிரம்பள்ளி வழியாக கேரளாக்குள்ளே போயிருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் போனது. இப்போ செகண்ட் டைம் திருப்பி கேரளாக்குள்ளே போகிறேன்.
ஆனால் வேறு வழியாக போயிட்டுருக்கேன். அந்த ரூட்டில் இல்லாமல் வேறு ரூட்டில் இது மூணார் வழியாக உள்ளே போகிறேன். இந்த கட்டஞ்சாயா ஏதோ டீ வாங்கிட்டாங்களான்னு, டீ வந்து அந்த ஏதோ அங்கே பார்டரு கிட்ட ஒரு டீ கடை இருக்கும், அங்கே நல்லாயிருக்கும், நீ அங்கே வாங்கி தரவா அப்படின்னு போயிடறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் பஸ்ஸெலாம் அங்கே இங்கெல்லாம் ஊர் இருக்குது. இப்போ பயங்கரமான கேரளா தாண்டி தமிழ்நாடு பஸ்ஸு உள்ள ஓரளவுக்கு பெரிய பெரிய ஊர் தமிழ்நாட்டில் இருக்க ஊருங்களா, அதை பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ஊர் தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு 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 மாதம் நம்மளால இருக்க முடியுமா? நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம சிட்டியில் இருந்துட்டு இந்த லைஃப் மாறும்போது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே போயிட்டே இருப்போம். நல்லாயிருக்கு வியூ. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குளிர் ஏறிட்டே இருக்குது. இந்த அதனால தான் க்ளவுஸை கட்டிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் நைட் ஃபுல்லாக ரைட் பண்ணது கொஞ்சம் கையெல்லாம் பெயினாக இருந்தது. சரி ஓகே க்ளவுஸை கட்டிடுவோம், க்ளவுஸை கட்டிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், காற்று ஜில்லுன்னு வருது கோமா இருக்கும் அப்படின்ற ஒரு காட்டில் தான். என்ன என்ன அழகான ஒரு மலை. இந்த மலைங்க எல்லாமே அழகு தாங்க, சீரியஸாக சொல்லுவாங்களே மலை அழகு, நீ சிரித்தால் மலை அழகு அழகு அப்படின்ற மாதிரி இந்த மலைலாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறதா. இந்த பாட்டில் வச்ச வரிகள் எங்கன்றா எடுக்கிறாங்க இந்த வரியெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வரிகளை எழுதுவாங்க போல இருக்குது பாட்டில். அதுவும் இல்லாமல் அந்த ஓ ஓ ஓ ஓ ஓ வர அளவில், ஆனால் இங்கே கொஞ்சம் கட்டிங்லாம் அந்த சிக்னல்ஸு அந்த போர்டெலாம் கொஞ்சம் நிறைய வைக்காமல் வச்சுருக்காங்க மூணார் ரூட்டில். ஆமாம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குமலை கேரளா உள்ளே போயிட்டு கொடுக்குமலை போகிறோம். எனக்கு என்னென்னா பழனி போகலாம் அப்படின்னாங்க, அது எப்படின்னு தெரில. நம்ம பழனி போகிற ஐடியாவோடு தான் பசங்க பழனி போவானுங்க. அது நம்ம லாஸ்ட்டு கிளம்பும் போது தான் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா கன்ஃபார்ம்டாக பழனி போய் நான் ரீச் பண்ணுவோம். இந்த வாட்டி இந்த ரைட்லேயே ஒரு வாட்டி முருகரை போய் பார்ப்போம். என்னப்பா சீரியஸா, முருகர் வேறு லெவலில் அன்னைக்கு முத்துமலை முருகன் அப்படின்ற பார்த்துருப்பீங்க செம்மையாக. அதான் நான் நினச்ச கூட அந்த கோயில் அந்த டைமில் அதை நினச்ச கூட நான் பார்க்கலாம் இந்த கோயில் நம்ம இந்த பார்க்கணுன்னு ஒரு தாட் இருந்தது. ஆனால் இந்த டைமில் அதை பார்ப்போமான்னு தெரியாமல் இருந்தது, ஆனால் பார்த்துட்டேன். முத்துமலை முருகன் அழகான தரிசனம் பார்த்தேன், நல்லா இருந்தது. எதிர்பார்க்காத ஒரு தரிசனம், அதான் முருகனோட பவர்ன்றவர் எதிர்பார்க்காம அவரை சந்திக்க வேண்டிய நேரமாக வச்சு. அந்த இந்த கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு, ஏற்காடில் வேற லெவல். ஏற்காடில் ஃபஸ்ட் டைம் நான் லாங் ட்ரிப் போட்டதுனால அந்த மலை மட்டும் துண்டா நிற்குதியா பார்த்தீங்களா, அந்த மலை மட்டும் துண்டா நிற்குது ஒரு சின்ன கொக்கி மாதிரி. மூணாறு பார்டர் வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஏதோ சொன்னாங்க அந்த பார்டர் கிட்ட வந்தோடனே கேமரா மட்டும் ஹெல்மெட்லேருந்து கைட்டிடுங்கன்ட்டாங்க, ஏன்னா வந்து மோட்டோ பிளாக் நாட் அலோடு கேரளாக்குள்ள. ஆனால் ஃபோனில் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடாது, நம்ம வேணால் இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம், வண்டியில் மவுண்ட் பண்ணலாம். வண்டியில் கேமரா மாட்டுறது வந்து இல்லீகல் இல்லை, அது லீகல் தான். ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கட்டிங் இல்லை, நானும் வேணாம் அப்போவே பொறுமையாகவே மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பொறுமையாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் வரங்க எல்லா வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம கேங்க இது நம்ம கேங் இல்லை, நம்ம கேங்க அது மேலே போயிடுச்சு. ஆனால் தயவுசெய்து இங்கே இந்த மாதிரி இடத்துக்கு வரவங்க யாருமே வந்து அந்த பிளாஸ்டிக்லாம் கீழே போடாதீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. நான் அந்த இடத்துல பார்க்குறேன் இப்போது நின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா பீர் பாட்டிலு எப்படின்னா பிளாஸ்டிக் கேன்ஸு இதெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதை நம்ம அவாய்ட் பண்ணால் தான் இதெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும், இல்லைனா கூடிய சீக்கிரத்தில் இதுவங்களும் அழிஞ்சிரும். இப்படி தான் சொல்லணும் புரியுதுங்களா. அடுத்ததுனால் பிளாஸ்டிக்கு அந்த கேன்ஸ்லாம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் யூஸ் பண்ணுங்கள், திருப்பி கீழே எடுத்துகிட்டு போய் இப்போ அதை கரெக்டான இடத்துல வந்து அதை போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் அங்கங்கே ஃபாரஸ்ட்குள்ளே போட்டு போகிறதுனால அதனால் வந்து நம்மளுக்கும் பாதிப்பு, இந்த விலங்குகளுக்கும் பாதிப்பு, இந்த மலைக்கும் பாதிப்பு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து ரெக்வஸ்ட்டாக தான் வைக்கிறேன், என்னடா இதெல்லாம் ஒரு கதையாக சொல்கிறாங்களாம் கேட்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் தான். நம்ம பசங்க டைரெக்டாக பார்டருக்கு போயிட்டுருக்காங்க, ஏதோ ஒரு ஒயிட் கலரில் பில்டிங் தெரியுனாங்க, ஆனால் என் கண்ணுக்கு ஒன்று தெரியுது அதான் நினைக்கிறேன். பார்த்துட்டேன் அது இருக்குது. சரி ஓகே, அப்படியே பிளாக் எடுத்துகிட்டே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பில்டிங்கில் தான் அது தெரியுதா அதான் பார்டருன்னு நினைக்கிறேன். ஒரு பிட்டு மாதிரி தெரியுது ஒயிட் கலரில், அதான் பார்டரு. அதுக்கப்புறம் நீங்கள் கேரளாக்குள்ளே போகிறதா மோட்டர் பிளாக் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சரி கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் பார்க்கணும், அவங்க தான் கால் பண்ணுறாங்க. கேரளாவில் அலோடு இல்லை கேமரா, அதனால் அவர் சொல்கிறார் வண்டியில்
கை கேமரா முள்ள பொண்ணே கைடி இருக்க அப்படின்றாங்க. தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனில் கேரளா வண்டி ரொம்ப டைப் பண்ணுவாங்க கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதனால எல்லா பேப்பரும் கரெக்டாக அவரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கேஸ் தான் நினைக்கிறாங்க. தெரியுதா போறேன் மூணாறு என்ன பாதி வெளிச்சமா இருக்கு பாதி வந்து சூரியன் ஃபுல்லாவே இருக்கு பத்திரிதா கேமரால தெரியல கரெக்டா கிளைமேட் நல்லா இருக்கு இது கூட விஷயம் இல்லங்க பிரச்சனையே கிடையாது. இதுக்கு அடுத்தது இங்கிருந்து இன்னொரு டீம் கிட்ட போற அந்த டீம் என்ன பண்ணு பாருங்க சம்பந்தமே இல்லாம வேலை பார்ப்பாங்க. இங்க இருந்து டீ குடிச்சாச்சு கிளம்பியாச்சு வந்து வண்டி எடுப்போம் வண்டி எடுப்போம் பறப்போம். Thank you.
பண்ணிருக்கு. ஆக்சுவலா இது வந்து நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா கீழே லேக்கு ஹீல்ஸ் எல்லாமே அந்த பக்கம் வீடு குட்டி வீடுங்க எல்லாமே அழகா இருக்கு. அதே மாதிரி நம்ம பசங்க பண்ற கரெக்டா பாருங்க, அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. வணக்கம் மக்களே, கொடுக்க மலை டே டூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு குடியரசு தினம், டே டூ வந்திருக்கோம், கொடுக்க மலையில் தான் இருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்திருக்கோம். எல்லாருமே சென்னை தான். கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக பைக் ரைட் பண்ணி வந்து சம மலை, கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே மலை தாக்கு, மலை சரியான மலை. சரி ஓகே, அப்படியே நாங்கள் சமாளித்து உள்ள ரூமுக்கு வந்துட்டோம். ஆனால் காலையில் எழுந்து அந்த கஷ்டம் வந்து பார்த்துட்டு காலையில் ஒரு வியூ பார்க்கும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்த வியூ இதில், இந்த வியூ வந்து நாங்கள் காலையிலேருந்து நிறைய ஷார்ட்ஸ் நிறைய வீடியோஸாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது எங்கள் படம் மூணாறு போகிறோம், நல்லாயிருக்கும் பாருங்க. டே டூ கொடுக்குமலை வீடியோ ஏகே தமிழ் உங்கள் அனுப்பிடுவோம். அதே மாதிரி அத்தனை என்னென்ன பைக் வந்து காமிக்கிற பாருங்கள். நம்ம கூட நிறைய பைக் வந்தது புது புதுசாக. நம்ம ஃபஸ்ட் எப்பவுமே ஒரு 4 பேர் ரைட் பண்ண போன ரைடு, இந்த வாட்டி இன்னும் ஒரு 5 பேர் ஆட் ஆகியிருக்காங்க. இப்போ அவங்க 5 பேர் யாராலும் காமிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். வண்டி, சரி வண்டிங்களை காப்பிங்கிறேன். வா, நம்ம கூட வந்து வந்தவங்க எல்லோரும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேயில் இருக்காங்க. ஸ்டே நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இது மாதிரி ரெசார்ட் மாதிரி ஸ்டே அங்கே இருக்கும். அது வந்து எப்படின்னா டென்ட் மாதிரி இருக்கும், டென்ட் போட்டு தங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பிட்ற இடம், சாப்பிட்டுட்டு சும்மா அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி டான்ஸ் ஆடுறது அது என்ன பண்ணியிருப்பாங்க. இது வந்து வண்டி பார்க்கிங், இது பார்க்கிங் கிடையாது, வண்டி அங்கே வந்து அங்கே தான் பார்க் பண்ணோம். சரி பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் வண்டியில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வந்துட்டாங்க. இங்கே உட்காந்து இந்த வியூவை ரசிக்கலாம், எவ்வளோ நேரம்னா ரசிக்கலாம், போர் அடிக்கிற வரைக்கும் பார்த்துட்ருக்கலாம். அது இவ்வளோ அதான் பண்ணியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு வியூ நல்லா இருக்கா? இப்போ அந்த வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இன்னும் அழகாக இருக்கா? இது வந்து எல்லாமே நம்ம கூட ரைட் பண்ண வண்டி தான். இந்த பாருங்கள் நம்ம ப்ளூ ரேஞ்சர் இருக்கான் பாருங்கள், எப்படி இருக்கான் பாருங்கள். இவங்களால் நிறைய ஆல்ட்ரு வேறு பண்ணேன் இந்த வாட்டி, புரியுதா? அவரெலாம் நம்ம கூட ரைட் பண்ணி வந்தவர் தான். இந்த வண்டி நீங்கள் போனாடி பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட்ஸில் வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து பிளாக் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப், ஒரு இன்ஸ்டாகிராம் அவர் வண்டி. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம ரெகுலராக நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான், சரண் வண்டி. இந்த வண்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதாங்க 540,000 அங்கே வண்டி, நம்ம காலை ஹை ரேஞ்ச் மாடலே தான். இது ஜாந்து, சாரி இது ஜாந்து, இது புதுசாக ஆடாயிருக்கிறது. இவர் வந்து நம்ம கூட இப்போ ஃபஸ்ட் டைம் ரைடு வந்திருக்காரு. அது என்னன்னா நம்பர் பிளேட்டே டிஃப்ரெண்டாக போட்டுக்காரு. இந்த வண்டியை தான் நம்ம நீ ஓட்டணும், உன பிளாக்ல பார்த்துருப்பீங்க. ஜிடி ராயல் என்ஃபீல்ட் ஜிடி, இந்த வண்டி தான் வண்டியில் பயங்கரமான பிக்கப்புங்க வண்டி. சும்மா வண்டி ஓட்டுறதுக்கே வேற அளவுக்கு, யானை மேலே உட்காந்து போகிற மாதிரி இருந்தது. ஓகேவா? அப்புறம் பசங்க எல்லோரும் என்ன பண்ணானுங்க, இது வழியாக கீழே இறங்கி போய் அந்த இடத்துல இன்னும் நல்ல வியூஸ் இருந்தது. அதான் போய் அப்படியே காமிச்சப்பங்களாம் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுவேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த இடத்துல வியூ நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த 10 ஸ்டேக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்டாக ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஸ்டே இருந்தோம், எங்கள் ஸ்டே எங்கே இருக்கு, இந்த இடமும் அந்த இடமும் ஸ்டே இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து ஸ்டேலேருந்து வியூ பார்த்த கூட அழகாக இருக்கும், அப்படியே ஓப்பன் வியூவில் சூப்பராக கொடுக்குறாங்க. சார் அது ரெசார்ட் மாதிரி நல்லா தான் இருக்குது, பச்சை பசேன்னு இருக்காமலை. சார் இந்த இடத்துல இந்த ஃபால்ஸ், இந்த அரியமர்ஃபு ஆறு மாதிரி போதில்ல, நான் காலையில் பார்த்தோம் அப்படியே ரெண்டு யானை அந்த இடத்துலேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி போச்சு, அப்படி சின்னதாக தண்ணியிலேயே மிதக்கிட்டு போகுது. நான் பார்த்தா யானை, அதுக்கப்புறம்
இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ நான் இதுக்குள்ளே போய் ஏதாவது வீடியோ எடுத்தோம் நல்லாயிருக்கு, நல்லா கொண்டாந்து போடுறேன் எடிட் பண்ணி. அப்படி இதை பார்க்காம அதை பார்த்துருந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆகும். ஏன்னா வந்து அது அப்படிதான் அப்படிதான் இங்கே இன்னும் நிறைய பண்ணிருக்கு, பசங்க நிறைய காமெடிலாம் முன்னேச்சிருக்காங்க, அதெல்லாம் எடிட்டில் கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஜெனுவனாக வீடியோ தர முடியுமோ தர. அதே மாதிரி சேனல் வந்து லைக் போட்டுருங்க, அந்த வீடியோ சப்ஸ்கிரைபும் பண்ணுறங்க. இந்த பிளாகை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கேரளா போயிட்டு உள்ளே போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு இருக்காங்க பசங்க. கொடுக்குமலை நாங்கள் போகல, ஏன் போகலன்னா மலையாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மழை பெஞ்ச ரோட்டில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கொடுக்குமலையோட அந்த டாப்பின் மஞ்சள் வியூ பாயிண்ட்னு எதுவும் சொன்னாங்க, அதை எங்களால் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கன்ஃபார்ம்டாக பார்ப்போம். அதுக்கு வேணும் தனியாக ஒன்றா வரும், நம்ம அடிக்கடி இப்போ ரைட் பண்ணுறோமே அந்த டைமில் எப்போ கொடுக்குமலை கேரளா சைடு வந்தால் கொடுக்குமலை போய் பார்ப்போம். வந்து ஸ்டே பண்ணி ஒன்றா இருப்போம். ஓகே.